ஸ்ரீ குருபியோ நமக. அன்பான 12 வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் காண இருப்பது இயல் 4 இருக்கக்கூடிய ஒரு செயுள் பகுதி காண இருக்கின்றோம். உவமை கவிஞர் சுரதா எழுதிய இதில் வெற்றி பெற என்ற கவிதை வரிகளைத்தான் இங்கு காண இருக்கின்றோம். கடந்த வகுப்பில் உரைநடை கவிஞர் உவமை கவிஞர் சுரதா அவர்கள் பற்றிய சில குறிப்புகளை நாம் பார்த்தோம். இன்று பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய நுழைமுன் பகுதியையும் நூல்வெளி பகுதியையும் பார்த்துவிட்டு பாடலுக்குள் செல்லலாம். இதில் வெற்றி பெற சுரதா. நுழைமுன் உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு. உரைநடை என்பது மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. இப்போ உரைநடை எழுதக்கூடிய முறை என்பது வேறு, கவிதை எழுதக்கூடிய முறை என்பது வேறு. உரைநடை என்பது மக்கள் பேசக்கூடிய எளிய சொற்களை சொற்றொடர்களாக அமைப்பதுதான். கவிதை என்பது அச்சொற்கள் எதுகை, மோனை, இயைபு, முரண், சந்தம் முதலிய யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது. இப்போ கவிதை என்பது எதுகை இருக்க வேண்டும், மோனை இருக்க வேண்டும், முரண் இருக்க வேண்டும், தொடை இருக்க வேண்டும், சந்தம் இருக்க வேண்டும், மணி இருக்க வேண்டும் முதலிய நயங்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அது ஒரு கவிதையாக கருதப்படும். அதாவது யாப்பு முறைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியதுதான் கவிதை. சிறந்த படைப்புகள் உருவாக கல்வி பெரும் துணையாக நிற்கிறது. இப்போ சிறந்த படைப்புகள் உருவாவதற்கு கல்வி பெரும் துணையாக நிற்கிறது. ஒரு படைப்பு உருவாக வேண்டும் என்றால் கல்வி அறிவு கண்டிப்பாக முக்கியம் என்பதை இந்த நூல் அழகாக எடுத்து காட்டுகிறது. நேராக நூல்வெளிக்குள் சென்று விடலாம். இப்பாடப்பகுதி கவிஞர் சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த இதில் வெற்றி பெற என்ற கவிதை வரிகளானது துறைமுகம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள ஒரு தொகுப்பு ஆகும். உவமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படும் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். அப்பெயரை பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுதலால் சுப்புரத்தினதாசன் என்று மாற்றி அதன் சுருக்கமான சுரதா என்னும் பெயரில் மரபு கவிதைகள் எழுதினார். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியதோடு இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். இந்த இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். நேற்றைய பகுதியில் நம்ம பார்த்தோம். அல்ல, காவியம் நடத்திய இதழ் பெயர் என்னன்னா, காவியம் முழுவதுமே கவிதைகளையே அடிப்படையாக கொண்ட ஒரு இதழாக கருதப்படக்கூடியது காவியம் என்ற இதழ் பகுதி. அடுத்தது தேன்மழை, துறைமுகம், மங்கையர்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை படைத்துள்ளார். அவர் இயற்றிய வேறு நூல்கள் சொல்லி பார்க்கும் பொழுது தேன்மழை, துறைமுகம், மங்கையர்கரசி, அமுதும் தேனும். அடுத்து இவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். நேற்று இதை பார்த்தோம். தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவராக அவர் கருதப்படுகின்றார். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் உவமை கவிஞர் சுரதாவுடைய குறிப்புகள். அவருடைய சுரதா என்ற பெயர் எவ்வாறு வந்தது, பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது இயற்பெயர் ராசகோபாலனை மாற்றி சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். பின்பு அதனையும் சுருக்கி சுரதா என்று மாற்றிக்கொண்டார். அவர் நடத்தி வந்த இதழின் பெயர் வந்து காவியம். இவர் இயற்றிய நூல்கள் தேன்மழை, துறைமுகம் உள்ளிட்ட சுவரும் சுண்ணாம்பு முதலிய நூல்களை பல இயற்றியுள்ளார். இவர் கலைமாமணி பட்டம் பெற்றுள்ளவர். அதன் பிறகு இவர் வந்து ராசராசன் விருது பெற்றிருக்கின்றார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது பெற்றிருக்கின்றார். பாரதிதாசன் விருதையும் அவர் பெற்றிருக்கின்றார். நேராக நம்ம பாடல் பகுதிக்குள் கடந்து செல்லலாம். கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது பாடல் 1, பாடல் 2, பாடல் 3, பாடல் 4, பாடல் 5, மொத்தம் 5 பாடல்கள் அமைந்து காணப்படுகிறது. நம்ம ஒவ்வொரு பாடலுடைய கருத்துக்களை நாம் பார்க்கலாம். முதல் பாடல், விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு.
மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு பனித்துளியும் மழையும் வேறு புண் வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு புகழ் வேறு செல்வாக்கு வேறு காணும் கண் வேறு கல்விக்கண் வேறு கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. இந்த அழகான ஒரு பாடல் வடிவில் எங்க நம்ம சொல்லலாம். இது மனப்பாட பகுதியும் கூட, இது ஒரு மனப்பாட பகுதியும் கூட. முக்கியமான ஒரு பாடலும் இது கூட. கவனிச்சுக்கோங்க, இது ஒரு பாடல் வடிவில் ஒரு அழகாக படிக்கின்றேன். கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு பனித்துளியும் மழையும் வேறு விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு புன் வேறு வீரர்களின் விழுப்புன் வேறு புன் வேறு வீரர்களின் விழுப்புன் வேறு புகழ் வேறு செல்வாக்கு வேறு வேறு புகழ் வேறு செல்வாக்கு வேறு வேறு விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு காணும் கண் வேறு கல்வி கண் வேறு காணும் கண் வேறு கல்வி கண் வேறு கற்றார் கவி நடையும் உரை நடையும் வேறு வேறு கற்றார் கவி நடையும் உரை நடையும் வேறு வேறு விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. இவ்வாறு படித்தால் கண்டிப்பாக அந்த மனப்பாட பகுதி மறக்காமல் இருக்கும் என்பதற்காக ஒரு பாடப்பட்ட ஒரு பகுதி தான். கவனித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் பாடலை ஒருமுறை நான் படிக்கிறேன். விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு பனித்துளியும் மழையும் வேறு புன் வேறு வீரர்களின் விழுப்புண் வேறு புகழ் வேறு செல்வாக்கு வேறு காணும் கண் வேறு கல்வி கண் வேறு கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. இங்க வேறு 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 என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த சொல் என்ன செய்யறதுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. வேறு வேறுனா ஒரு வித்தியாசம். ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுக்குள்ள வேறுபாட்டை இங்க அழகாக ஆசிரியர் அழகாக சுட்டி காட்டுகின்றார். இங்க பார்க்கலாம், விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. விண்வேறு விண்ண நமக்கு என்னது? ஆகாயம், வானம். விண்வேறு ஆகாயம் வேறு. அந்த ஆகாயத்தில் விண்வெளியில் இயங்குகின்ற இந்த ஆகாயத்தில் இயங்குகின்ற வெண்மதி வெண்மதி நமக்கு என்ன? ஒரு சந்திரன், நிலா. சந்திரன் செங்கதிரனது சூரியன். முகில் நமக்கு மேகம். இவை மூன்றும் வேறு வேறு. இப்ப வேறுபாட கவனிச்சுக்கோங்க. விண்வேறு விண்வேறுனா ஆகாயம் வேறு. அந்த விண்வெளியில் இயங்கக்கூடிய அந்த ஆகாயத்தில் இயங்கக்கூடிய வெண்மதி வேறு, சந்திரன் வேறு, சூரியன் வேறு, மேகம் வேறு. மூன்றுமே வேறு தான். மூன்றுமே ஒன்று கிடையாது. அந்த மூன்றோடு சேர்த்து ஆகாயமும் ஒன்று கிடையாது. ஆகாயம் வேறு. அந்த ஆகாயத்தில் இயங்கக்கூடிய சந்திரனாலும் சரி, சூரியனாலும் சரி, மேகமானாலும் சரி, மூன்றுமே வேறு வேறு. என் அருமையான வரிகள் பாருங்க. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு பனித்துளியும் மழையும் வேறு. கவனிச்சுக்கோங்க, மண்ணை நமக்கு எதை குறிக்கணும்? பூமி. பூமி வேறு. எப்படி வேறு? அதனோடு மண்ணோடு கலந்திருந்த பூமியில கலந்திருக்கக்கூடிய எது வேறு? மணல் வேறு. அங்க இருக்கக்கூடிய பனித்துளி வேறு.
இப்போ பூமின்னு சொல்லும் பொழுது அங்கே மணல் நிரம்பி காணப்படும். இப்போ அந்த மணலில் பனித்துளிகள் ஆங்காங்கே இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அங்கு பெய்யக்கூடிய மழையும் வேறு. பூமியில் மணல் வேறு, பனித்துளி வேறு, பெய்யக்கூடிய மழையும் வேறு தான். அடுத்து என்ன சொல்ல வரார் பாருங்க, பொன் வேறு. பொன் நம்ம கீழே விழும் பொழுது அடிபட்டு நமக்கு பொன் உடம்புல உண்டாகும், அந்த பொன் வேறு. அதே நேரத்தில் வீரர்களின் விழுப்புண் வேறு. ஆனா போர்க்களத்தில் மார்பில் விழுப்புண் தாங்கி இறந்து போகின்றார்களே அந்த வீரர்கள் பெறக்கூடிய விழுப்புண் வேறு. ஏன்னா இந்த புண்ணுக்கு என்ன கிடையாது, மரியாதை கிடையாது. சாதாரணமாக கீழே விழுந்து அடிபட்டு நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய காயங்கள் மூலமாக உண்டாகக்கூடிய புண்களில் எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் கிடையாது. ஆனால் போர்க்களத்தில் மார்பில் விழுப்புண் தாங்கி இறந்து போகின்றானே அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விழுப்புண்ணானது அது வேறு, அதுக்கு கிடைக்கக்கூடிய புகழே வேறு. அடுத்து என்ன சொல்ற பாருங்க, புகழ் வேறு செல்வாக்கு வேறு. ஒரு புகழ் வேறு செல்வாக்கு வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. செல்வாக்கு என்பது வேறு, புகழ் என்பது வேறு. செல்வாக்கு, ஒரு ஊர்ல ஒரு ஜமீன்தார் இருப்பாரு, ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பம் இருக்கும். அவங்களுக்கு காலம் காலம் காலமாகவே என்ன இருக்கும், ஒரு செல்வாக்கு இருக்கும். ஒரு இடத்துல போய் என்ன சொல்ல, அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த காரியம் நிறைவேறும். சில வேலை விஷயங்களுக்கு நம்ம ஒருத்தர் போய் கேட்போம், ஏன் கொஞ்சம் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இப்போ அவர் எந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னார்னா அங்கே இருக்க செல்வாக்கு அவருக்கு வேறு. இப்போ அந்த செல்வாக்கு வேறு, ஆனால் புகழ் வேறு. செல்வாக்குக்கும் புகழுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா பாவம் பரம ஏழையாக இருப்பான், ஆனால் அவன் படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து என்ன செய்யப்பான், மிகப்பெரிய சாதனைகளை செய்வான், சாதனைகளை படைப்பான். அவனுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் வேறு. இப்ப புகழ் வேறு செல்வாக்கு வேறு, எல்லாமே இந்த உலகத்துல காணப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் வேறு வேறாகத்தான் இருக்கின்றது. எல்லாம் ஒன்றாக முடியாது. காணும் கண் வேறு, கல்வி கண் வேறு. நம்ம பார்க்கக்கூடிய கண்கள் வேறானது. சாதாரணமாக பார்க்கக்கூடிய கண்களை உடையதான் நம்முடைய கண்கள். அந்த பார்க்கக்கூடிய கண்கள் வேறு, ஆனால் கல்வி கண் வேறு. கல்விக்கண் என்று சொல்லும் பொழுது கற்றவர்களுடைய கண்களானது பார்க்கக்கூடிய ஒரு பொருளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த கல்விக்கண் வேறு. சாதாரண பார்க்கக்கூடிய கண்களுக்கும் கல்வி அறிவின் மூலமாக பார்க்கக்கூடிய கண்களுக்கும் வேறுபாடு உண்டு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. அதுபோலதான் கற்றவர்களுடைய கவிதையும் சரி உரைநடையும் சரி ரெண்டுமே வேறு வேறு. உங்களுக்கு இந்த ரெண்டு கருத்தை சொல்றதுக்கு தான், கவிதையும் உரைநடையும் வேறு வேறு என்பதை சொல்வதற்காகத்தான் இத்தனை வேறுகளை அவர் அழகாக சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். கவனிச்சுக்கோங்க, கவிநடையும் கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. இப்ப கற்றவர்களாக இருந்தாலுமே அவர்கள் எழுதக்கூடிய கவிதைகளும் சரி உரைநடையும் சரி இரண்டுமே வேறு வேறு. மீண்டும் ஒரு முறை பாடல் பார்க்கலாம். விண்வேறு, விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. மண் வேறு, மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு, பனித்துளியும் வேறு, மழையும் வேறு. புண் வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு. புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. காணும் கண் வேறு, கல்வி கண் வேறு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. விண்வேறு, விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. விண்வேறு, விண் என்று சொல்லும் பொழுது ஆகாயம் வேறானது. அந்த ஆகாயத்தில் இயங்கி வரக்கூடிய நிலவு, சூரியன், மேகம் ஆகிய மூன்றுமே வேறு வேறாகத்தான் கருதப்படுகின்றது. மண் வேறு, மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு, பனித்துளியும் வேறு, மழையும் வேறு. இந்த பூமியானது வேறு, அந்த மண்ணில் கலந்திருக்கக்கூடிய மணல் வேறு, மணலானது வேறு, அதில் இருக்கு ஒட்டி கொண்டிருக்கூடிய பனித்துளிகள் வேறு, பெய்யக்கூடிய மழையும் வேறானது. அடுத்து என்ன சொல்றாரு, புண் வேறு, வீரர்களின் விழுப்புண் வேறு, புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. புண், நாம் வந்து விழுந்து அடிபட்டு உடலில் ஏற்படக்கூடிய அந்த காயத்தினால் உண்டாகக்கூடிய அந்த புண்ணானது வேறு. அதே நேரத்தில் வீரர்கள் போர்க்களத்தில் மார்பில் விழுப்புண் தாங்கி இறந்து போகக்கூடிய அந்த விழுப்புண்ணானது, சிறப்பு தரக்கூடிய அந்த விழுப்புண்ணானது வேறானது. அடுத்தது புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. ஒருவருடைய செல்வாக்கு என்பது வேறு, அவருடைய புகழ் என்பது வேறு.
காணும் கண் வேறு கல்விக்கண் வேறு, காணும் கண் வேறு கல்விக்கண் வேறு. இப்ப காணக்கூடிய பார்க்கக்கூடிய கண்கள் வேறானது, ஆனால் கற்றவர்களுடைய கண்களானது பார்க்கக்கூடிய செயல்பாடுகளில் வேறுபாடு தெரியும். அந்த கல்வி கண்ணானது வேறானது. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. அதுபோலதான் கற்றவர்களுடைய கவிதையாக இருக்கட்டும் உரைநடையாக இருக்கட்டும், இரண்டுமே வேறு வேறாக கருதப்படக்கூடியது. இனி அடுத்த பாடல் பார்க்கலாம். இப்போ இந்த முதல் பாடலில் கவிதையும் உரைநடையும் வேறு வேறு தான் என்பதை அழகாக இங்கு நமக்கு ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார். ஒரு ஆசிரியர், ஒரு கவிஞர் ஒரு கவிதையை படைக்க வேண்டும், ஒரு கவிஞர் ஒரு கவிதையை படைக்க வேண்டும். அப்படி படைக்கும் பொழுது சாதாரணமாக படைத்துவிட முடியாது. அந்த கவிதையானது எவைகளெல்லாம் அடங்கியிருக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் அடங்கியிருக்க வேண்டும். எப்படி ஒரு கவிதை அமைய வேண்டும் என்பதைத்தான் இந்த ஐந்து பாடல்களையும் ஆசிரியர் அழகாக நமக்கு சுட்டி காட்டுறார். அதில் கவிதை வேறு உரைநடை வேறு என்பதை முதலில் சுட்டி காட்டிவிட்டு கவிதை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பின்வரும் பாடல்களில் விளக்குகின்றார். இன்றைய வகுப்பு இதோடு முடித்துக் கொள்கின்றோம். அடுத்த வகுப்பு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.